பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, 28, 29, 30 சைஸுக்கு நார்மலாக ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா எவ்வளோ துணி எடுக்கணும் அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அந்த ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் அவங்க எந்த மாதிரி ஸ்லீவ் கேட்குறாங்க, எல்போ ஸ்லீவ் கேட்குறாங்களா இல்லை சின்ன கை கேட்குறாங்களா இல்லை பப் ஸ்லீவ் கேட்குறாங்களா எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து துணி நீங்கள் இத்தனை மீட்ரு எடுத்துகிட்டு வாங்க, 80 பாயிண்ட் எடுத்துகிட்டு வாங்க, 1 மீட்டர் எடுத்துகிட்டு வாங்க, 1.5 மீட்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ இதோட ப்ளவுஸோட உயரம் பூரா பாருங்கள், இந்த சைடு நான் எழுதியிருக்கேன். எல்போ ஸ்லீவு, நார்மலாக சின்ன ஸ்லீவு, பப் ஸ்லீவு இது போல் எழுதிக்கங்க நோட் போட்டு. இப்போ ப்ளவுஸோட உயரம் 13 to 13.5 இன்ச் அந்த ஹைட்டில் ப்ளவுஸ் போடக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்போ ஸ்லீவ் கேட்டாங்க அப்படின்னா 1 மீட்டர் எடுத்துக்கலாம். இல்லை எல்போ ஸ்லீவ் வேணாம் எனக்கு சின்ன ஸ்லீவே போதும் அப்படின்னா 1 மீட்டர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சின்ன ஸ்லீவும் வேணாம், சின்ன ஸ்லீவ்ல எனக்கு பப் ஸ்லீவ் தச்சிருங்க அப்படின்னா இந்த 1 மீட்டர் கூட எக்ஸ்ட்ரா 50 பாயிண்ட் சேர்த்து 1.5 மீட்டர் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 14 to 14.5 இன்ச் ஹைட்டில் ப்ளவுஸ் போடக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் கேட்டாங்க அப்படின்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சின்ன ஸ்லீவே போதும் அப்படின்னா 1 மீட்டர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா 50 பாயிண்ட் கூடுதலாக எடுக்கணும், அப்போ 1.5 மீட்டர் எடுத்துக்கணும். இப்போ 15 to 15.5 இன்ச் அந்த ஹைட்டில் ப்ளவுஸ் போடக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கணும். எல்போ ஸ்லீவ் கேட்டாங்க அப்படின்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கணும். இல்லை எனக்கு எல்போ ஸ்லீவ் வேணாம், சின்ன ஸ்லீவே போதும் அப்படின்னா 1 மீட்டர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சின்ன ஸ்லீவும் வேணாம், சின்ன ஸ்லீவ்லே பப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1.5 மீட்டர் நம்ம எடுக்கணும். 50 பாயிண்ட் சேர்த்து 1.5 மீட்டர் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக 16 to 16.5 இன்ச் ஹைட்டில் ப்ளவுஸ் போடக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா எல்போ ஸ்லீவ் கேட்டாங்க அப்படின்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கணும். குட்டி ஸ்லீவ் கேட்டாங்க அப்படின்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கணும். குட்டி ஸ்லீவ்லே பப் ஸ்லீவ் கேட்டாங்க அப்படின்னா 50 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூடுதலாக சேர்த்து எடுத்துக்கணும், அப்போனா 1.75 மீட்டர் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 12 to 12.5 இன்ச் ஹைட்டில் ப்ளவுஸ் போடக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்போ ஸ்லீவாக இருந்தால் 1 மீட்டர் எடுத்துக்கலாம். குட்டி ஸ்லீவாக இருந்தால் 1 மீட்டர் எடுத்துக்கலாம். குட்டி ஸ்லீவ்லே பப் ஸ்லீவ் கேட்டாங்க அப்படின்னா 50 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துக்கணும், அப்போ 1.5 மீட்டராக எடுத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.